Okay, kanmaniya paarga exercise 1.4 la nama 9th sum paakaporam. If the function f is defined by f of x x plus 2 if x greater than 1 greater than 1 the less than greater than kodapra maari irundha unakku or simple ipdi pota l maari irka so less than like opposite ah irundha greater than illa puriyuda so idu greater than 1 1 oda periya number adutha 2 if minus 1 less than or equal to x less than or equal to 1 adhavadhu x ingiradhu vandu minus 1 ku 1 ku edapatta number ah irukanum அதுவும் மைனஸ் 1 சேர்த்துக்கணும் இந்த 1 ஐயும் நம்ம சேர்த்துக்கணும் ஏன்னா கீழே ஈக்குவல் டு சிம்பிள் வந்திருக்கு அடுத்து பாரு மைனஸ் x மைனஸ் 1 இஃப் மைனஸ் 3 லெஸ் தன் x லெஸ் தன் மைனஸ் 1 அதாவது x வந்து மைனஸ் 3 க்கு மைனஸ் 1 க்கு நடுவுல இருக்கும்போது நான் இப்போ வந்து ஒரு உங்களுக்கு ஒரு நம்பர் லைன் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க இது வந்து நம்பர் லைன் ஓகே இது வந்து 0 1 2 3 வரைக்கும் தான் இருக்கும் இல்லையா அசோ 4 போட்டுக்கறேன் இதுல மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3 முதல் क्वेश्चन பாருங்க greater than 1 அப்போ இந்த அளவுக்கு 1 greater than 1 னா 1 ஐ சேர்க்க கூடாது அப்ப இங்க இருந்து எடுத்துக்கணும் இங்க இருந்து எடுத்துக்கணும் இந்த ஃபங்ஷன் வந்து x plus 2 தெரிஞ்சிக்கணும் greater than 1 அப்படினா 2 ல இருந்து வரக்கூடிய நம்பர் எல்லாத்துக்கும் இந்த ஃபங்ஷனை எடுத்துக்கணும் அடுத்து பாருங்க minus 1 to 1 இந்த அளவுக்கு minus 1 minus 1 to 1 1 வரைக்கும் ஓகே சோ minus 1 ஐயும் சேர்த்துக்கணும் 1 ஐயும் சேர்த்துக்கணும் இதுக்கு வந்து ஃபங்ஷன் வந்து 2 அப்படினு கொடுத்திருக்காங்க அடுத்து பாரு யா மைனஸ் மைனஸ் 3 லெஸ் தென் x லெஸ் தென் மைனஸ் 1 சோ மைனஸ் 1 க்கு மைனஸ் 3 க்கு இத மைனஸ் 1 ஐயும் சேர்க்க கூடாது மைனஸ் 3 ஐயும் சேர்க்க கூடாது சோ மைனஸ் 2 க்கு ஆனது மட்டும் என்ன x மைனஸ் 1 ஃபங்ஷன் வந்து மைனஸ் 2 க்கு மட்டும் ஓகே மைனஸ் 3 ஐயும் சேர்க்க கூடாது மைனஸ் 1 ஐயும் சேர்க்க கூடாது இது ரெண்டுக்கு இடைப்பட்ட நம்பர்னா மைனஸ் 2 சோ x மைனஸ் 1 மைனஸ் 2 எழுதி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க f of 3 f of 3 னா என்ன ஃபங்ஷன் வரும் 3 3 ங்கிறது இந்த அளவுக்கு 3 க்குரிய ஃபங்ஷன் x plus 2 பாத்து கரெக்ட்டா எழுதுறதுக்கு ஈஸியா இருக்குமா 3 க்குரிய ஃபங்ஷன் x plus 2 சோ நீ என்ன செய்யலாம் x plus 2 அப்படி போட்டு அந்த x க்கு பதிலா 3 அப்ளை பண்ணலாம் சோ 3 plus 2 சோ your answer is 5 தான் ஆன்சர் இப்படி ஈஸியா முடிஞ்சா நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க f of 0 செகண்ட் क्वेश्चन f of 0 0 எங்க இருக்கு பாருங்க இந்த 0 க்குரிய ஃபங்ஷன் வந்து வெறும் 2 டைரக்டாவே ஆன்சர் 2 f of 0 க்கு டைரக்டாவே ஆன்சர் 2 எல்லாரும் புரியுதாது 0 அப்படினா நீங்க பார்க்கலாம் 0 minus 1 0 1 க்கு வந்து ஃபங்ஷன் 2 சோ 2 ஏ அந்த ஆன்சரா போட வேண்டியதான் அடுத்து பாரு தேர்ட் ஒன் சரியா f of minus 1.5 minus 1.5 எங்க வரும் பாருங்க minus 1 minus 1.5 இந்த இடத்துல வரும் minus 1.5 இந்த இடத்துல வரும் சோ minus 3 க்கு minus 1 க்கு இடைப்பட்ட ஃபங்ஷன் வந்து x minus 1 இது இது வரக்கூடாது இது வரக்கூடாது இது ரெண்டுக்கு இடையில அப்படினா minus 1.5 நம்ம எடுத்துக்கலாம் minus 1.5 minus 1.5 க்கு ஃபங்ஷன் வந்து x minus 1 இட் மீன்ஸ் x க்கு பதிலா minus 1.5 போறோம் minus 1.5 minus 1 சோ இத ஆட் பண்ணா minus 2.5 மறுபடியும் சொல்றேன் மைனஸ் 3 க்கும் மைனஸ் 1 க்கும் இடையில உள்ள நம்பர் தான் நீ மைனஸ் 3 சேர்க்க கூடாது மைனஸ் 1 சேர்க்க கூடாது நடுவுல நம்ம இதுவும் ஒரு மைனஸ் 2.5 மைனஸ் 2.5 மைனஸ் 2 மைனஸ் 1.5 இது வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் x மைனஸ் 1 எடுத்துக்கலாம் ஓகே பாயிண்ட்ல கேட்டதுனால நம்ம பாயிண்ட் வச்சு எழுதிட்டோம் பாயிண்ட்ல கேக்கலைனா நம்ம இப்படி எழுத வேண்டாம் இது பாயிண்ட் கொடுத்ததுனால நம்ம மைனஸ் 1.5 மைனஸ் 2 மைனஸ் 2.5 minus 3 க்கு minus 1 க்கு இடப்பட்ட நம்பர்ஸ் தான் இதான் வரும் சோ இதுக்குரிய ஃபங்ஷன் வந்து x minus 1 சோ நமக்கு minus 1.5 க்குரிய ஃபங்ஷன் கேட்டதனால x minus 1 ஐ எடுத்து அந்த x க்கு பதிலா minus 1.5 க்கு அப்ளை பண்ணியாச்சு நெக்ஸ்ட் 4th சம் f of 2 f of minus 2 சோ ஃபர்ஸ்ட் f of 2 கண்டுபிடிப்போம் 2 2 எங்க வரும் இந்த 2 2 க்குரிய ஃபங்ஷன் x plus 2 சோ x plus 2 so இந்த x க்கு பதிலா இந்த 2 அப்ளை பண்ணுங்க so 2 plus 2 equal to 4 இல்லையா so நம்ம f of 2 கண்டுபிடிச்சோம் அடுத்து f of minus 2 பாருங்க f of minus 2 f of minus 2 f of minus 2 இந்த அது minus 2 minus 2 குறிய ஃபங்ஷன் வந்து x minus 1 so x minus 1 so இந்த x ல நம்ம minus 2 அப்ளை பண்றோம் minus 2 minus 1 minus 3 so f of 2 plus f of minus 2 equal to f of 2 plus f of minus 2
equal to 4 plus minus 3. This is equal to answer 1. எல்லாருக்கும் இது புரியுதாமா எல்லாரும் ஒரு தடவை நல்லா பாருங்க ஓகே புரியுதா எல்லாருக்கும் மிஸ்ஸம் எல்லாருக்கும் புரியுதா ஓகே நல்லா ஃபுல்லா நல்லா பார்த்துக்கோங்க நல்லா புரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃபுல் வீடியோவையும் பாருங்க அடுத்த சம்மா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்